குழந்தைகளா எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு நரியோடைய கதை கதைனா எல்லாருக்கும் பிடிக்குமா சரி சரி நம்ம கதையை பார்க்கலாமா சரி நம்ம கதையில் யார் யார் வராங்கன்னு பார்க்கலாமா நம்ம கதையில் இப்போது நரி மட்டும்தான் வராங்க நரி எங்கேருந்து வராங்க காட்டிலேருந்து வராங்க நரி காட்டு தானே ஆமாம் அதனால் நரி இருந்து வராங்க நரி எதை தேடி போகிறாங்கன்னா உணவை தேடி போகிறாங்க உணவாக நரிக்கு என்ன கிடைக்குது திராட்சை பழங்கள் கிடைக்குது அப்போது இந்த கதையுடைய பேர் என்ன நரியும் திராட்சையும் நரி எப்படி திராட்சை பழத்தை சாப்பிடுது அப்படின்றது தான் இப்போ கதையே சரி அப்போது நரி எங்கே இருக்காங்கன்னா காட்டில் இருக்காங்க ஒரு நரி காட்டில் ரொம்ப பசியோடு உணவை தேடி கொண்டே இருந்துச்சான் நரி எதுக்காக உணவை தேடிச்சு பசித்ததால் உணவை தேடிச்சு அப்போது எல்லா இடத்துலையும் நரி தேடி பார்த்தப்ப அதுக்கு எதுவுமே கிடைக்கலையா அதுக்கப்புறம் தூரத்தில் போகிற வழியில் ஒரு தோட்டத்தை பார்த்துச்சான் அது என்ன தோட்டம் அது ஒரு திராட்சை தோட்டம் அங்கே நிறைய திராட்சைங்க இருந்துச்சான் அந்த திராட்சை கொடியில் இருந்த திராட்சைகள் எல்லாமே பழுத்த திராட்சை பழமாக எல்லாமே நரியோட கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சுதான் அது வேற பசியில் இருந்துச்சா அப்போ அந்த திராட்சை பழத்தை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நரிக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சான் அப்போது கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளார நரி போய் திராட்சை பழத்தை பார்த்துச்சான் நிறைய திராட்சை இருந்துச்சான் நல்ல பெரிய தோட்டமாக எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லான்ற அளவுக்கு இருந்துச்சான் உடனே நரிக்கு வந்து ஒரு யோசனை தோணுச்சான் நம்ம நிறைய திராட்சை பழத்தை சாப்பிடணும் அப்போ எப்படி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு கிட்ட போய் பார்த்துச்சான் கிட்ட போய் பார்த்தோன்னே என்னாச்சு திராட்சை பழம் ரொம்ப உயரத்தில் இருந்துச்சான் திராட்சை பழம் எப்படி இருந்துச்சான் ரொம்ப உயரத்தில் இருந்துச்சான் அதனால் நரிக்கு எட்டவே இல்லையா நரி வேற குள்ளமாக இருக்கா அதனால் நரிக்கு எட்டவே இல்லையா நரி என்ன பண்ணுச்சு சரி திராட்சை பழத்தை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவி குதிச்சுதான் தாவி குதிச்சோடனே நரிக்கு திராட்சை பழம் கிடைச்சிருக்குமா கிடைக்கல ஏன் என்ன திராட்சை பழம் தான் ரொம்ப உயரத்தில் இருக்கே உயரத்தில் இருக்கிறத எப்படி பறிக்கிறது அப்போது நரிக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சான் அப்போ நரி ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துச்சான் அதனோட முயற்சி எதுவுமே பலனளிக்கவே இல்லையாம் கடைசியில் சோர்ந்து போன நரி உட்காந்துருச்சான் என்ன தான் பண்ணுறது நம்மளுக்கு இப்போ கை கெட்டினது வாய் கட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உட்காந்து யோசித்து பார்த்துச்சான் எப்படியாவது நம்ம திராட்சை பழத்தை சாப்பிட்டானோ ஏன்னா நம்மளுக்கு பசிக்குது பசிக்கிறதால இப்போ சாப்பிட்றதுக்கும் வேறு எதுவுமே இல்லை திராட்சை பழம் தான் இப்போ வழி அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்க் பண்ணிகிட்டே இருந்துச்சான் உடனே நரிக்கு ஒரு ஐடியா வந்துச்சான் என்ன வந்துச்சா நரிக்கு ஒரு ஐடியா வந்துச்சான் என்ன ஐடியா அது சரி என்ன ஐடியான்னு பார்க்கலாமா உங்களுக்கு தெரியுமா என்ன ஐடியான்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்போது என்ன ஐடியான்னு சரி சரி அப்போ நானே சொல்கிறேன் அப்போது ஒரு கல் எடுத்துன்னு வந்து வச்சு அந்த கல் மேலே ஏறி திராட்சை பழத்தை பறிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு யோசனை வந்துச்சான் அப்போது கல்லை தேடி போச்சா நரி நரி கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு பெரிய கல்லை கண்டுபிடிச்சிதான் கல்லை தேடி கண்டுபிடிச்சாச்சு இப்போ எப்படி திராட்சை தோட்டத்தாண்டை கொண்டு போகிறது அந்த திராட்சை தோட்டத்தில் கொண்டு போய் அங்கே வச்சாதானே அதால் திராட்சையை பறிக்க முடியும் அதனால் அதால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டே வந்துச்சான் எப்படி நகர்த்திட்டு வந்துச்சான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டே வந்துச்சான் யார் நகர்த்திட்டு வந்தது நரி எதை நகர்த்திட்டு வந்துச்சு கல் எதுக்கு திராட்சை பழத்தை பறிக்கிறதுக்கு சரி அப்போது அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து எப்படியோ ஒரு வழியாக பொறுமையாக தள்ளிட்டு வந்து சேர்த்துருச்சான் திராட்சை தோட்டத்தில் இப்போது திராட்சையை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நிறைய என்ன பண்ணுச்சு அந்த கல் மேலே ஏறி நின்றுச்சான் நதி நரி எது மேலே ஏறி நின்றுது கல் அது கொண்டு வந்துச்சு இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்திட்டு வந்து அந்த கல் மேலே ஏறி நின்றுச்சான் ஏறி நின்று திராட்சை பழத்தை பிடிக்கிறதுக்காக ஏற்றுச்சான் உடனே திராட்சை பழம் நரிக்கு இருக்குமா எட்டி இருக்காதா சொல்லுங்கள் பாப்போம் திராட்சை பழம் நரிக்கு எட்டுதான் எட்டுலையா சொல்லுங்கள் நீங்களே பாருங்கள் நரிக்கு திராட்சை பழம் எட்டுமா அதான் கல் வச்சிருக்கு இல்லையா கல் மேலே தானே ஏறி நிக்குது அப்போது கல் மேலே ஏறி நின்ன உடனே நரிக்கு திராட்சை பழம் எட்டுடுச்சான் அப்போது எட்டின உடனே நரி அதுக்கு தேவையான அளவுக்கு திராட்சை பழத்தை நல்லா சாப்பிட்டுச்சான் சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சான் அந்த திராட்சை பழம் அதனால கையிலையும் கொஞ்சம் பறிச்சுக்கிச்சான் எடுத்துகிட்டு போகலாம் அடுத்த வேலைக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பழத்தை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு நரி அதனுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துச்சான் நரியோட வீடு எங்கே இருக்கும் வீட்லையா காட்டிலையா நறையோட வீடு காடு தான் அப்போ தான் நரியோட வீடு இருந்துச்சு இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது ஒருத்தவங்க ஒரு முயற்சி செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த செயலில் வெற்றி பெறுவாங்க அதே மாதிரி நிறைய பசிக்குதுன்னு சொல்லிட்டு திராட்சை பழத்தை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டுச்சு அப்போது அதுக்கான முயற்சி அதுக்கு எட்டலன்னு ஒரு கல்லை தேடிட்டு வந்து அந்த கல் மேலே ஏறி நின்று பறித்து சாப்பிட்டுச்சு அதே போல் நம்ம ஒரு செயலை செய்கிறோன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்து பார்க்கணும் அப்போ முயற்சி செய்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் வெற்றி சரிங்களா அப்போது முயற்சி செய்தாதான் வெற்றி கிடைக்கும் ஓகே குழந்தைங்களா நீங்களும் முயற்சி செய்யுங்கள் நீங்கள் செய்கிற காரியத்தில் எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும் நல்ல பிள்ளைங்க இல்லையா இப்போது நீங்கள் சொல்லுங்கள் யார் யார் நம்ம இந்த கதையில் பார்த்தோம் சொல்லுங்க ம் சரி நரி அப்புறம் திராட்சை பழத்தை பார்த்தோம் இல்லையா நரியும் திராட்சை பழமும் அதனால் இந்த கதையோட டாப்பிக்கே சரி அடுத்து நம்ம வேறு ஒரு கதையில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டட்டா பை பாய் சியூ